Simplify 23.5 minus 27.89 plus 35.4 minus 17. பாத்தீங்களா இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் மைண்ட் திங்க் பண்ணி போடணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்றேன். ரீஅரேஞ்ச் பண்றேன்னா என்ன, பிளஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கிறேன், மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கிறேன். பாத்தீங்கன்னா என்ன வரும், 23.5 சரியா. இது சிம்பிள் வந்து எந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கோ அந்த நம்பருக்கு தான் அந்த சிம்பிள். அப்புறம் இங்க என்ன இருக்கு, பிளஸ். இது என்னது 35.4. அதுக்கப்புறம் இது என்னது மைனஸ் மைனஸ் 27.89. அதுக்கப்புறம் இது மைனஸ் 17. இந்த பிளஸ் மைனஸ் சிம்பிள் அப்படின்னா சின்ன கிளாஸ்ல இருந்து நீங்க கத்துக்கோங்க, எந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கோ அதோட சிம்பிள் தான் இது சரியா. 23.5 மைனஸ் 27.89 என்ன அர்த்தம், இந்த மைனஸ் எது கூட சேர்ந்தது, இந்த 27 கூட சேர்ந்தது, இந்த பிளஸ் எது கூட சேர்ந்தது, இது 35 கூட சேர்ந்தது, இந்த மைனஸ் இந்த 17 கூட சேர்ந்தது. இங்க எந்தமே கொடுக்கல இல்ல, அப்ப அப்படின்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், பிளஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். என்ன வரும், 23.5. இது என்ன வரும், 35.4. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, என்ன வரும், 5 + 4 = 9. இங்கே பாயிண்ட் பாயிண்ட் எல்லாம் மாத்தி மாத்தி வைக்கக்கூடாது, கரெக்டான பாயிண்ட்ல நம்ம வைக்கணும். 5 + 3 என்னது 8, இங்க 3 + 2 = 5. இப்போ 58.9 வந்தாச்சு. 58.9 ல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் மைனஸ் மைனஸ் 27.89 சப்ராக்ட் பண்றேன். கிளியரா? ஸோ டெசிமல் பிளேஸ் வைக்கும் போது கரெக்டான டெசிமல் பிளேஸ்ல வைக்கணும், மாத்தி மாத்தி வச்சோம்னா நமக்கு தப்பாயிடும். இங்க என்ன இருக்கு, எதுவுமே இல்லாதனால நான் ஜீரோ போட்டுக்கிறேன். இப்போ ஜீரோல 9 போகுமா, போகாது. பாரோ பண்ணோம், பாரோ பண்ணா இங்க என்ன ஆயிடும், 8 ஆயிடும். இங்க என்ன ஆயிடும், 10 ஆயிடும். இப்போ 10 - 1 என்னது, சரி 10 - 9 = 1. இங்க 8 - 8 என்னது 0. இங்க 8 - 7 என்னது 1. இங்க 5 - 2 என்னது 3. அச்சா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், மைனஸ் இந்த 17 சப்ராக்ட் பண்றோம். 17 மைனஸ் இங்க என்ன பாயிண்ட், இங்க என்ன எதுவுமே இல்லாதனால நம்ம ஜீரோ போட்டுக்கோம். கிளியரா? இப்போ சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், 1 - 0 = 1 தான். இங்க 0 - 0 = 0 தான். இப்போ இங்க என்ன இருக்கு, 1 - 7 போகுமா, போகாது. நம்ம பாரோ பண்றோம், பாரோ பண்ணா இங்க என்ன வந்துடும், 2 வந்துடும். இங்க என்ன வந்துடும், 11 வரும். அப்போ 11 - 7 என்னது 4. இங்க 2 - 1 என்னது 14. சோ ஆன்சர் இஸ் 14.01. கிளியரா? நம்ம டெசிமல் எழுதும் போது கரெக்டா ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ்ல பார்த்து எழுதணும்.